Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டான மாங்காய் பச்சடி தான் செய்ய போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு மாங்காய் முழு மாங்காவா எடுத்துக்கேன். இல்ல வந்து அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பின்னாடியும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி பீஸா கட் பண்றேன். இப்போ மாங்காய் ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. ஒரு மாங்காய் முழுசா நான் கட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ அடுப்பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் வந்து உளுந்து, 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 4 பல்லு வந்து பூண்டு வந்து நான் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் வர மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, அதையும் வந்து கொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேன் கலருக்காக. 1 ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காட்டம்லர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மாங்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தப்பறம் நல்லா பரட்டி விடுங்க. பெரட்டி விட்ட பின்னாடி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மாங்காய் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து வெள்ளை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப்பாக சேர்த்துக்கோங்க. நான் மாங்காவே லைட்டாக வந்து எல்லோ கலரில் இருக்க மாதிரி தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதனால் வந்து அதிலே இனிப்பு இருக்கும். அதனால் வந்து வெள்ளை வந்து நான் கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் வெள்ளை சேர்த்துக்கோங்க. 1 கப்பாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக ஃபைனலாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த மாங்காய் பச்சடி வந்து தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.